டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவுசக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய ஃபுல் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நான் டெலகிராம் குரூப்பில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன், நான் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வாங்கியிருக்கிறதா போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஷேர் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணியிருந்தேன், ஃபண்டமெண்டலாகவும் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த வீடியோ பாருங்கள். நான் ஏன் வந்து இந்த ஷேரில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வாட்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஐ ஆப்ஷன் கொடுக்க முடியாது, காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி கொடுத்ததுனால என்னால் கொடுக்க முடியாது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம 2020 பீரியடில் ஒரு 1500 கிட்டத்தட்ட 12,000 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த பம்ப் நடந்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹைக் வந்திருக்கு, ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரில் இதே மாதிரி ஒரு ரைஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஸ்மால் கேப்பில் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மால் கேப் மார்க்கெட் ஃபால் ஆகிற டைமில் நான் இதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. தட் மீன்ஸ் ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர்ஸ் ரைஸ் ஆகாமல் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது வந்து அனலைஸ் பண்ணாங்கிற ஐடியாவில் இருந்தேன். பட் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால இது வரைக்கும் நான் ஸ்மால் கேப்பில் எந்த ஒரு கம்பெனி வாங்க கிடையாது, நான் ஃபஸ்ட்டு கம்பெனி அதை வாங்குறேன். இந்த கம்பெனி வாங்குறதுக்கான ரீசன் வந்து நம்ம மெஜாரிட்டி நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், இதுலேயும் சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது, நான் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ண போகிறேன். நான் எந்த லெவல் வந்தாலும் பை பண்ணுற ஐடியாவில் இருக்குது. தட் மீன்ஸ் இப்போ நான் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஷேர் அனலைஸ் பண்ணும் பொழுது இதனுடைய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5600 அந்த லெவல்ஸில் இருந்துச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 4000 நேராக வரும்பொழுது நான் அதை பை பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் இப்போவே பை பண்ணிட்டேன் ஒரு குவான்டிட்டி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸுக்கு கீழே பண்ணுவேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் நான் வந்து இதை வந்து பை பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். எவ்வளவுக்கு அப்படின்னா ஒரு 10,000 ருபீஸுக்கு மட்டும்தான். நான் ஒரு பென்னி ஸ்டாக்கை பை பண்ணுவோம், நம்ம ஜென்ரலாகவே எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஒரு பென்னி ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு மறந்து விட்டுருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு பெரிய ஒரு ஹைப் வரும்பொழுது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷனில் மட்டும்தான் இந்த ஷேர் நான் வந்து பை பண்ணுறேன். இதுக்கு எனக்கு டெக்னிக்கல் டார்கெட்ஸ் கிடையாது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆல் டைம் ஹை ரீச் பண்ணும்பொழுது என்னுடைய ஒரு குவான்டிட்டியை நான் செல் பண்ணுவேன். இப்போ ஆக்சுவலாக நான் 3 குவான்டிட்டி வாங்குற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கான லெவல்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா மேட் பண்ணியிருக்கேன். இப்போ 4500 ஒரு குவான்டிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 வரும்போது ஒரு குவான்டிட்டி, நெக்ஸ்ட்டு 3000 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா ஒரு குவான்டிட்டி. ஸோ அப்போ எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 10,000-11,000 எனக்கு ஸ்பெண்ட் ஆகும். அதை வாங்கி அதை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 12,000 ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா ஒரு குவான்டிட்டி செல் பண்ணுவேன், ரிமைனிங் 2 குவான்டிட்டிஸை நான் அப்படியே வச்சுக்குவேன் லைஃப் லாங். அந்த மீன்ஸ் நான் போட்ட கேபிட்டல் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் லைஃப் லாங் நான் ஹோல்டு பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய கான்செப்ட் இந்த ஷேரில். நான் ஏன் இந்த மாதிரி பார்க்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ டெக்னிக்கல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறதுனால மெஜாரிட்டி இங்கே மென்ஷன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் மட்டும்தான். நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு புல் பேக் நடக்கும். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடியும் நிறைய ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் நடந்து ஒரு பெரிய புல் பேக் நடக்கலை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டெக்னிக்கல்ஸ் இங்கே மேஜராக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதனுடைய ஃபண்டமெண்டலை பார்க்கும்பொழுது இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் 1400 கோடி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் கேப் ஓகேங்களா, 1000 கோடிக்கு கீழே இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஸ்மால் கேப் தான். ஸோ இப்போ நான் ஸ்மால் கேப்பில் ஒரு திங்கிங் பண்ணுறேன். இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் 4572 அந்த லெவல்ஸில் இருக்குது. இதனுடைய புக் வேல்யூ 1200. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், 4500 ரூபா இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். புக் வேல்யூவோட வெறும் ஒரு 3.76 times தான் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய ஷேர்ஸ் வந்து அதோட 10-15 மடங்கு அதிகமாக இருக்கிற ஷேர்ஸ்லாம் இருக்குது. இது 4500ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.7 times தான். அதுக்கான ரீசன் கரண்ட்டாக கெமிக்கல் செக்டரில் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெட்டராக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான் ஒரு மேஜரான ரீசன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் நல்லா வரும் பொழுது இதனுடைய புக் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 28. ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ஒரு டீசெண்டான லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேருக்கு, ஒரு ஸ்மால் கேப் ஷேருக்கு 20-15 ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரி பிஇக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டாக்னுடைய பிஇ இருக்குது, அப்போ ஓவர் வேல்யூட் கிடையாது.
மாடரேட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட இன்டென்சிக் வேல்யூ பாருங்க 2200. ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூவோட 2 மடங்கு தான் கரண்ட் ப்ரைஸ் இருக்கு. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த கம்பெனி ஸ்மால் கேப்ல இருந்தாலும் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் க்ரோத் தான் கம்மியாயிருக்கு. அதுக்கான காரணம் கெமிக்கல் செக்டரில் இருக்கக்கூடிய பெயின். அது வந்து நம்மளுக்கு எப்போ வேணாலும் சால்வ் ஆயிரும். ஸோ அது சால்வ் ஆகும்பொழுது இந்த ஷேரை நம்மளால் பை பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியினுடைய மற்ற வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணிட்டோம். இது ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அதுதான். இவங்ககிட்ட டெப்ட் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் கம்பெனிக்கு இவங்களுடைய கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அது ஒரு நல்ல சைன். அண்ட் ஆல்சோ டெப்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இவங்களால் ஃபர்தராக க்ரோ ஆக முடியும். இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கும். இவங்க இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் செக்டர்லேயே 51st rank 51st rankல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. நம்ம அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் கூட அது கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் மற்ற கம்பெனிஸினுடைய பிஇ வேல்யூ பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇக்கு 30ங்கிற இண்டஸ்ட்ரி பிஇக்கு அதோட கம்மியான பிஇயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஈவன் தோ லார்ஜ் கேப் கம்பெனியோட கம்பேர் பண்ணாலும் இந்த ஸ்மால் கேப் நம்மளுக்கு ஒரு மாடரேட் ஆர் அண்டர் வேல்யூ லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு கம்பெனி தான் இதோட கம்மியாக இருக்குது, அது டாடா கெமிக்கல்ஸ். அதுக்கான காரணம் என்னங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், நிறைய வீடியோஸில் பேசியிருப்போம். இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்கள் எங்கேயுமே நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஸோ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி எந்த ஒரு இடத்துலையும் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்காம ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதே ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது இயர் ஆன் இயரில் பார்க்கும் பொழுது இவங்க க்ரோ ஆகிட்ருக்காங்க. இவங்களுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு நல்ல சைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒன்று விஷயம் நல்லா தெரியும். இவங்களுடைய ரிசர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இவங்க கிட்ட பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. ஸோ அப்போ டெப்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இல்லை. பட் அதர் லைபிலிட்டிஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 63 கோடி இருக்குது. இது ஒரு மேஜரான ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. அதுக்கான காரணம் இவங்களுக்கு ட்ரேட் பேயபிள்ஸ், அதாவது இவங்க வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ட்ரேட் பேயபிள்ஸ் ஒரு அதர் லைபிலிட்டியில் காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி குவார்ட்டரும் அவங்க கம்ப்ளீட் பண்ணி பே பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இதில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதர் லைபிலிட்டிஸ் மேபி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரெண்ட்டுக்கு எடுத்துருந்துருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அதர் லைபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு மேஜரான ப்ராப்ளம் கிடையாது. பாரோயிங்ஸ் தான் நமக்கு மேஜரான ப்ராப்ளம். அது இங்கே ஜீரோவாக இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் கழிச்சது போக தான் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு இவங்க ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேபிட்டல் ஒர்க், தட் மீன்ஸ் இது ஒரு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி ஒரு 68 கோடிக்கு ஒரு ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு இண்டஸ்ட்ரி பில்ட் பண்ணுறாங்க இல்லை வந்து இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2021 இந்த மாதிரி 68 கோடி காமிச்சிருக்காங்க. அந்த 68 கோடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ராக்ரஸுக்கு வந்துருச்சு 2022. அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர்லேருந்தே புரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 68 கோடிங்கிறது இவங்களுடைய ஃபிக்ஸ்டு அசட்லாம் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 51 அது கூட 60 கோடி ஆட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 111 ஒன்றும் அட் த சேம் டைம் இவங்களுடைய ஃபிக்ஸ்டு அசட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இங்கே 147 கோடியாக மாறி இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல சைன். ஏன்னா வந்து கடந்த 2 வருஷமாக இவங்களுடைய ஃபேக்ட்ரியில் ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ அகைன் ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு போகிறாங்க ஒரு 20 கோடியில். இது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும் பொழுது இவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அட் த சேம் டைம் இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்த்துக்கணும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுடைய முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இந்த கம்பெனிக்கு இருக்கு. அதை நான் வந்து ஆல்ரெடி நான் அந்த பழைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம எக்காரணத்து கொண்டும் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணாதீங்க. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அதில் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து எந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி அப்படின்னு பார்க்கும் பொழுது அலம்பிக் குரூப்னுடைய ஒரு கம்பெனி தான் இவங்க. ஸோ அது ஒரு நல்ல சைன். ஏன்னா வந்து ஒரு பெரிய கம்பெனி அதனுடைய பேக்ரவுண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல சைன் தான். நெக்ஸ்ட்டு இவங்களுடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சரர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஆல்சோ அக்ரோ கெமிக்கல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய கெமிக்கல் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் அது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க பண்ணுறது ஒரு நார்மலான கெமிக்கலாக கூட இருக்கலாம்.
அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய கீ பாயிண்ட்ஸ் பார்க்கும் பொழுது, ஸோ இவங்க எந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே நான் ஆக்சுவலாக ரீட் பண்ணியிருந்தேன் இந்த வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபோசின் கேஸ். இந்த கேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு மேனுஃபேக்சரிங் ஐட்டம். இதை பேஸ் பண்ணி தான் இவங்க இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கெமிக்கல்ஸை மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெஸ்பான்சிபிள் கேர் அப்படிங்கிற ஒரு லோகோ வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான செயல். ஏன்னா அது வந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில், இந்தியன் கெமிக்கல் கவுன்சில். இது வந்து ஸ்மால் கேப்பில் இந்த ரெஸ்பான்சிபிள் கேர் அப்படிங்கிற இந்த லோகோவை வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுஷக் லிமிடெட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லோகோ வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிக் பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் இந்த லோகோவை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிளாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோஸ்ஜின் கேஸ், இது வந்து ஒரு முக்கியமான கேஸ். இது எதுக்காக, இது வந்து ஒரு டாக்ஸிக் கேஸ் மாதிரி தான். இது நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும், த்ரோட் இன்ஃபெக்ஷன், அப்புறம் நம்மளால் சுவாசிக்க முடியாது, கண் எரிச்சல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக மேக் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு கேஸ்லேருந்து இவங்க பெஸ்டிசைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த கேஸை மேக் பண்ணணும், அதில் ஒன் ஆஃப் தி கம்பெனி தான் இவங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அட் த சேம் டைம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒன் ஆஃப் தி ஃபியூ பிளேயர்ஸ் டு மேனுஃபேக்சர் ஃபோசின் கேஸ். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி 400 மெட்ரிக் டன் பர் மந்த் அப்படிங்கிற ஒரு லெவலில் இதை மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த எக்ஸ்பேன்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, 68 கோடி சடனாக 8 கோடியாக மாறுச்சுன்னு, அது அவங்களுடைய கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோஸ்டின் கேஸினுடைய பிளான்ட்டை 14,400 மெட்ரிக் டன் பர் இயர் அப்படிங்கிற லெவலில் இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான சைன். இது எப்போ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, ஃபுல்லி ஃபங்க்ஷனல் நவ் கான்ட்ரிபியூட்டிங் த சேல்ஸ் ஆஃப் 2022 ஆன்வர்ட்ஸ். ஸோ நாம் பார்த்த அந்த 68 கோடி அப்படிங்கிறது 2022 இவங்களுடைய கேபிட்டலில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோஸின் கேஸ் பிளான்ட்டுக்காக தான் அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்போ ஒர்க்குக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது வந்ததுக்கப்புறம் தான் இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் மீன்ஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு வேறு ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபியூ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்குது. அதுக்கான காரணம் அந்த கேஸ் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு கேஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தும் இவங்க அந்த இந்தியன் கெமிக்கல் கவுன்சிலில் ஒரு பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் இவங்க அவ்வளோ சேஃபாக அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மேஜரான ரீசனாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம அசம்ஷன்ஸ் தான், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒரு அசம்ஷன்ஸில் வர்றோம். நெக்ஸ்ட்டு இவங்க 2018 125,000 ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு முக்கியமான சைன். ஏன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அதனுடைய ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாரு அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான சைன். என்ன ருபீஸில் வாங்கியிருக்காரு அப்படின்னா 1,700 அப்படிங்கிற லெவலில், 2018 1,700 வாங்கியிருக்காரு. அப்போது இப்போ 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 லெவலில் இருக்குது. ஸோ அப்போ அது ஒரு ஓவர் வேல்யூடான லெவல் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நெக்ஸ்ட்டு இவங்களுடைய வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். இந்த இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஃபோஸ்ஜின் கேஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சப்சிடிஸ் மாதிரி, அதாவது ஒரு கெமிக்கல்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த ஃபோஸ்ஜின் கேஸ் தான் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ். அதிலிருந்து தான் இவங்க இந்த கேஸஸ் எல்லாமே, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே அவங்க மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சைன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபோர்ஸ் ஜெனரேஷன் அப்படிங்கிற கெமிஸ்ட்ரியில் ஒரு 43 வருஷமாக இருக்குது. இவங்க ஒரு 50 வருஷமாக ரன் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி கிடையாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஷேரில் ட்ரேட் ஆகிட்ருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பெனி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் பென்னி ஸ்டாக்ஸ். ஸோ அந்த பென்னி ஸ்டாக்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 3,000 கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பூம் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனி, அட் த சேம் டைம் நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பர்டிகுலராக ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸஸ் மேக் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க கண்டினியூஸாக க்ரோத்தை காமிச்சிட்ருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் பார்த்தோம். அட் த சேம் டைம் இவங்க இந்த மாதிரி ஒரு கெமிக்கலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸஸ் ஆர் கெமிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் தான் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா
இந்த குளோரோ ஃபார்மேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குளோரோ ஃபார்மேட்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐசோசைனைட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். மேபி கெமிக்கல் செக்டரில் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதனால தாராளமாக நம்ம சொல்லலாம் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ரீசன்ஸ்னால மட்டும்தான் நான் இந்த ஷேரை வந்து இப்போ பை பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய ப்ரைஸ் வச்சு பார்க்கும் பொழுது நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய லெவலில் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு 3500 வந்தால் ரெண்டாவது ஷேர் வாங்குவேன், 3000ல் மூணாவது ஷேர். அதுக்கப்புறம் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி நான் வெயிட் பண்ண தயாராக இருக்கேன். இந்த 12000 ப்ரைஸ் ரீச் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ரீச் ஆச்சுன்னா நான் ஒரு ஷேரை செல் பண்ணிவிட்டு ரிமைனிங் 2 ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். இதுதான் என்னுடைய ஐடியாலஜி. இதுக்கு கீழே என்ன விலைக்கு இந்த ஷேர் போனாலும் ஜஸ்ட் நான் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு 5000 10000 நிலக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இதில் நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் இவங்க லாஸ் மேக் பண்ணாத ஒரு கம்பெனிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாசிட்டிவ் சைனாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அனலைசிஸ் பண்ணிக்கோங்க, அது முக்கியமான விஷயம். அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த வீடியோவை பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல Angel1 Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.